நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னத்த பாத்துட்டீங்க? அடுத்து வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நான் ஒன்றும் வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஊரறிய உங்க பொண்ணு கழுத்துல தாளிக்கணும் உங்க மருமகன் தான். அட நிறுத்துப்பா, எதுக்குப்பா இந்த நாடகம்லாம்? அதுவும் அப்பாவிகளான எங்க கிட்ட. கீதா, விஷயமே அப்படி ஆயிடுச்சு. நீ தான் எங்களோட ஒரே ஒரு நம்பிக்கையே. அதே மாதிரி நீ எங்களை கைவிட்டீனா, இங்க பாரு. அது சரி, உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல அத்த. அத்த, உங்க பொண்ணுக்கு தான் கொஞ்ச நாளாவே என்ன பிடிக்கவே இல்லை. என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும். அந்த காலனிக்கு நாங்கள் குடி போனதுலேருந்து அவள் மொத்தமாகவே மாறிட்டான். நீங்களே பார்த்தீங்களே, அவள் போடுற ட்ரெஸ்ஸு, அவள் செய்கிற வேலையெல்லாம், புருஷன் என் மேலே அவள் வச்சுருந்த அக்கறை எல்லாமே மாறி போயிடுச்சு. அவள் இப்போ நம்மளோட பழைய மஞ்சு கிடையாது. அங்கே இருக்கிற சில ஃபெமினிஸ்ட் பொம்பளைங்களோட பேச்சை கேட்டு அவள் இப்போ என்ன அவளோட புருஷன் சொல்லிக்க கூட தயங்குறாமம்மா. பக்கத்து வீட்டு பொம்பளைங்க ரகசியமா பாக்குறாங்க உன் தாலி எப்ப இறங்கும்னு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுக்க கூடாது. எது செஞ்சாலும் பாதுகாக்கிறதுக்கு அப்பா இருக்காருன்ற நினைப்பு அவங்களுக்கு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வீடு புருஷ வீடுதான். எப்ப திரும்ப போற? இங்க தங்கினது போதும். எங்க போற? உன் வேலையெல்லாம் இந்த கேட்டுக்கு வெளியில வச்சுக்க. போ, போய் பெருசு முதல் தள்ளி நில்லு. உங்களை பாக்குறதுக்கெல்லாம் நான் வரல, மஞ்சுவ பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். அவளை பார்த்த வரைக்கும் போதும். அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொம்பளை பிள்ளையோட தலையிலேயே தேவையில்லாத குப்பைகளை தலையில திணிச்சு நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டல. இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்ன பார்க்க கூடாது. இங்க பார் கிழவா, என்கிட்ட பேசுறப்போ ஒழுங்கா பேசு. நான் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. லோக்கல் எஸ்ஐயோட பொண்டாட்டி தானா நீ? அந்த ஆளோட பொண்டாட்டியா இல்ல அந்த ஆளு உனக்கு பொண்டாட்டியா? யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுற செருப்பாலே அடிப்ப. எதுக்குடி நீ செருப்ப மட்டும் கழற்ற, மொத்தமா அப்படியே கழற்ற மாட்டேதானே? அதான உன்னோட பாரம்பரியம். பெண்கள் சமத்துவோன்னு பேசிக்கிட்டு காலையிலேயே ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு பெண்கள் வந்துருவாங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. நீ இதுவரைக்கும் ஒரு சரியான ஆம்பளைய பார்த்ததே இல்ல. உன்னை விட்டன பாரு. என்ன என்ன அடிச்சிருவியா நீ? ஒன்னு அடிச்சது போய் என்னோட கைதான் அழுக்காயிடும். ஏற்கனவே என்னோட பையன் ஒன்ன அடிச்சு வரட்டான்ல, மறுபடியும் ஏன் வந்த? வக்க இல்லாம தலைக்கு குளிக்கிட்டு வந்து நிக்கிற. உன்னோட இந்த பூச்சாண்டி எல்லாம் உன் புருஷன் கிட்ட போய் வச்சுக்க. வீட்டுக்கு போய் நல்லா சோப்பு போட்டு குளிச்சு உன் மனசுல இருக்கிற அழுக்க எடுக்கிறதுக்கு பாருடி. அக்கா, அக்கா, அக்கா! இருந்தாலும் கேசவாதியாரே, நீங்க அந்த நாயோட பேரை சொல்லி எங்களை இப்படி எல்லாம் ஏமாத்திருக்க கூடாது. எப்படி மதிக்கிற நாய் தெரியுமா உங்களுக்கு? நாங்க இங்க வந்தோம்னா தலையை தூக்கி மட்டும் பார்க்கும், அவ்வளவுதான். அதனால தான்டா இவன் நம்மளை விட பெரிய கில்லாடுதான் அவன். இது கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னா அதுவும் கரெக்டா 8 மணி நேரத்துக்கு போதையில படுத்து தூங்க வேண்டியதுக்கு நன்றி. நம்ம ஊர்ல மதுவலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன மறந்துட வேண்டியதுதான். இது என்ன டைம் பீஸ்? கரெக்டான நேரத்துல அவங்கிட்ட குடுக்கணும். 5 நிமிஷம் மிஸ் ஆனா கூட அப்போ தலையை தூக்கிடுவான், அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது.
இல்ல வாத்தியார, உங்க பொண்டாட்டி இங்க வருவாங்களா என்ன? அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு காலையில தான் வருவா. அப்படின்னா நமக்கு ஒரே ஜாலி தான். வேற என்ன? சே, அந்த தம்பியும் சேவியரும் இல்லாம நேத்து கூட சாரோட வீட்டுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வந்துட்டு போனதை பார்த்தனே. விமன்ஸ் கமிஷன், இப்போ அது வேலை போயிடுச்சு. இங்க பாருங்க சார், இந்த முட்டாள் வக்கீலோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் நாசமா போயிடும். இப்போதைக்கு ஒரு புத்திசாலித்தனமான காம்ப்ரமைஸ் தான் நல்லது. எப்படியாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸா பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் கூட நிக்க வைக்கிறதுக்கு பாரு. கம்ப்ளைண்ட வித்ரா பண்ணிட்டேன்னா அடுத்த செகண்ட் ஏதாவது பண்ணுவோம். ஓ, இப்ப அப்படி ஆயிருச்சா கதை? அப்ப நீங்களே பாத்துங்க, நாங்களும் இருங்க. வக்கீல் சார், எங்க போறீங்க? அவனுக்கு இத குடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வேண்டாம் வாத்தியார, நான் கொடுத்துறேன். எப்படியோ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கற யோகம் எனக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு நாய்க்காவது கொடுக்கறேன். ஒழுங்கா நெல்லுடா, கிளாஸ் மேல எல்லாம் விழுந்துடாத, அப்புறம் அவ என்ன சாவடிச்சிருவாங்க. செலகுட்டி வாடா தங்க. அந்த பொண்ணோட குணம் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் முன்னாடி வச்சு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னோட கண்ட்ரோல் போயிடும். டேய், பேங்க்ல வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அவளுக்கு போன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல போய் பாரு. கொஞ்சம் இறங்கி வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. பி பிராக்டிக்கல். அவன் எந்திரிச்சிட்டான் போல இருக்கு. அட கடவுளே, என்ன நடந்தது? பாரு, நாயோட சரிக்கு வக்கீல் குடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஸ்டைலா படுத்திருக்காரு பாரு. அட கடவுளே, நான் இனிமே எப்படி வெளியே போவேன்? கோவிந்தன் குட்டி மேல எனக்கு என்ன கோவம் இருக்கு? அதுவும் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தம் கூட. அப்புறம் எதுக்கு நான் கேஸ் வாபஸ் வாங்கணும்? ஹே லூசு, அந்த ஆளை மாட்டி விடுறது இல்லை நம்ம எய்ம். நமக்கு தேவை பணம். ஊம் பேங்க்ல இருந்து பணத்தை சுருட்டுற வரைக்கும் அந்த ஆள் கால் தரையில படவே கூடாது. அந்த ஆள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, விமன்ஸ் கமிஷன், மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். மொத்தமா சொல்ல போனா பேங்க்குள்ள வர்றதுக்கு அந்த ஆளுக்கு டைமே இருக்க கூடாது. கோவிந்தன் குட்டி, அந்த ஆளுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். எடுடு போன் எடு. ஹலோ. நிரோஷா, நான் கால் பண்ணது, நான் உன்னை இன்னைக்கு நேர்ல பார்த்து பேசணும். வை நாட்? இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள். நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வாங்க, ஷார்ப் 4:00. ஓகே? ஓகே, தேங்க் யூ. So, now the police in your court. Be practical. கோவிந்த குட்டியை சாவடிக்க கூடாது. சும்மா அப்படி தட்டி கழிச்சுட்டே இருக்கணும். எலிய புடிச்ச பூனை மாதிரியே. போதும் வில்லி, டைம் ஆயிடுச்சு. அந்த கோவிந்த குட்டி வர டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன? சர்ப்ரைஸா? அதெல்லாம் இருக்கு. சே, ஸ்டாப் கிட்டிங். காலையில இருந்து என்ன வச்சு குரங்காட்ட ஆடுற. சாரி டியர், டென்ஷன் ஆயிட்டியா? கண்ணு ரெண்டு நல்லா மூடு. தோ இப்படி. இப்போ நீ கண்ணை திறக்கலாம். மை காட், காசு இங்கே வைக்கிறது டேஞ்சர் தான். நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே? ஓகே. பாய் பாய் வில்லி.